ஏ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல்னா அது கூத்தாண்டவர் திருவிழா. இது வந்து கோயம்புத்தூர்ல ஒரு அரௌண்ட் 7 பிளேஸ்ல நடக்கும். நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா நல்லா சாப்பிட்டு இருக்கிற நல்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு நல்லா வைப் பண்ணிட்டு போனான்னு வந்திருக்கோம். அந்ததும் சாப்பாடு தான் முக்கியம் சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபுட் ஸ்டால் குள்ள நுழைஞ்சிட்டு அவங்க கிட்ட நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எந்த ஃபெஸ்டிவல் போனாலும் இந்த பொட்டேட்டோ ரோல் வந்துட்டு எங்க கண்ணில் படாம இருந்ததே இல்லை. அதுலயும் இங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்துச்சு. நாங்கள் கேட்டதும் ஃப்ரெஷ்ஷா மேக் பண்ணிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் பொடியெல்லாம் போட்டுட்டு கையில கொடுத்தாங்க. கொடுத்ததும் அந்த அண்ணன் நடுவில் தொடாதீங்க, குச்சியை பிடிச்சி தூக்குங்க, சூடா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதையே கேட்காமையே என் ஃப்ரெண்டு கையை வச்சு சுட்டுக்கிட்டான். அப்புறம் பின்னாடி பார்த்தா ஜெயின் அப்பளம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா டெல்லி அப்பளம்னு சொன்னாங்க. அவங்க மேக் பண்றது சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. அப்புறம் அண்ணங்கிட்ட டெல்லி அப்பளம் எவ்வளோன்னு கேட்டோம். அப்போதான் பெரிய ஷாக்கு, 40 ரூபா ஒரு அப்பளம். அதுக்கு மேலேயும் அவங்களோட கொடியெல்லாம் போட்டுட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஊட்டி மிளகா பஜின்னு ஒரு ஐட்டமும். ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா, கடா குமார், டுமில் குப்பம், பப்பாலு. இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய், அது பேர் என்ன? எந்த ஸ்பெஷல் பேரும் வைக்காத காலிஃபிளவர் சில்லியும் ரெண்டையும் கையில வாங்கிட்டோம். ஒன்னொன்னா சாப்பிட்டு நாக் அவுட் பண்ணிட்டு என்னென்ன கேம் இருக்குன்னு பார்க்க கிளம்பிட்டோம். இந்த திருவிழால போட்டா டிக்கெட் ரேட் இருக்குல்ல, அதுதான் நம்ம தலையை சுத்த வச்சிருங்க. சிங்கிள் டிக்கெட்டுக்கு 70 ரூபா பிடிங்கிட்டாங்க. இங்க ஒரு ஜெயன் ராட்டின இருந்துச்சு, அதுக்கு தான் கூட்டம் மத்ததை விட ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்குதான் டிக்கெட்ஸ் எடுத்தோம். எங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு ரோலிங் காரும் அப்புறம் ஒரு மாஸ்டர் ஹேண்டும் இருந்துச்சு. இந்த ஜெயண்ட் ராட்டினத்து கீழே இருந்து பார்த்தா பிரம்மாண்டமா இருந்துச்சு. நாங்களும் மெதுவாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியில ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்க ராட்டினத்துல ஏறிட்டோம். ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு ஒவ்வொருத்தரையா ஏத்திட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நாங்க டாப்புக்கே போயிட்டோம். டாப்ல இருந்து பார்த்தா எப்பட்றா இவ்வளோ கூட்டமாக இருக்கு. அதுவும் டைம் அரௌண்ட் ஒரு 9 மணிக்கிட்டே இருக்குங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்தாலே சிங்கநல்லூரில் கொஞ்சம் ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. டாப்ல இருந்து கோயம்புத்தூர் பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. ராட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, ஒரு மீடியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 கேம் எல்லாம் ஆடிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா மறக்காமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள்.